Hi, welcome back to etagfree.com. Just over 10 steps, YouTube la or beginner ah eppadi YouTube channel start pandrathu adhu minimum pathinga $500 monthly earn pandra maadhiri eppadi professional ana or channel create pandrathungiradha demo oda na ungalukku kaamikapar adhu mattillama the 10 steps adutathu or bonus and tips la kuduthirken so idhu vechi neenga 3 to 5 times ungalaoda YouTube oda earnings increase panna mudiyum adhu mattillama eppadi subscribers increase pandrathukana ella details um indha video la cover aagum so adhanaala video skip pannama kadasi varaikkum paarenga and idhu varaikkum nammoda channel subscribe pannalana marakama subscribe பண்ணிக்கங்க ஸ்டெப் நம்பர் 1 youtubeல நாம எப்படி earn பண்ணப் போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நாம ஃபைனலைஸ் பண்ணிக்கணும் சோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம்னா youtubeல monetization மூலமா earn பண்ணலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் மூலமா பண்ணலாம் மூணாவது பாத்தீங்கன்னா நாம வேற ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரோமோட் பண்றது அதாவது affiliate marketing சோ இந்த 3 வேஸ்ல வந்து நம்மால earn பண்ண முடியும் சோ இதுல நாம எதை வந்து யூஸ் பண்ணப் போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிக்கணும் பட் நீங்க நினைச்சா மூணுமே ஒரே youtube சேனல்ல பண்ண முடியும் ஸ்டெப் நம்பர் 2 niche வந்து ஃபைனல் பண்ணனும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஹை சிபிஎம் சிபிசி தரக்கூடிய நீஷ் என்னவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னச்சுங்களேன் இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு அதாவது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணி அதில் மட்டுமே யூடியூப் சேனல் தனியாக ஆரம்பிக்கலாம் அதுதான் நீஷ் பேஸ்ட் சேனல் ஒருவேளை இது எனக்கு எந்த மாதிரி ஐடியாவும் இல்லை எனக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா யூடியூப்பில் எந்த மாதிரி நீஷ்க்கு வந்து அதிகமாக பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து ஹை சிபிஎம் ஹை சிபிசின்னு சொல்லுவாங்க ஸோ இது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த நீஷில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஸோ இது வந்து மெயினாக ஓடிட்டுருக்க நல்ல ஒரு சிபிசி தரக்கூடிய நீஷ் ஸோ இந்த 10 எது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இதில் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய நீஷ் சூப்பராகவே ஓடும் அதுவும் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ உங்களுக்காக மணி மேக்கிங்கிற இந்த நிஷை நான் சூஸ் பண்ணி இதில் எப்படி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத டெமோவாக காமிக்கிறேன் ஸ்டெப் நம்பர் 3 நாம வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணிட்டோம் ஸோ இந்த சேனலுக்கு யூனிக் நேமை நம்ம ஃபைனல் பண்ணோம் இந்த நேமில் உங்களுடைய நேமை வச்சு நீங்கள் பண்ணலாம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திருக்கிற நீஷில் வரக்கூடிய வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்கள் நேமை வந்து ஃபைனல் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க கண்ட்ரி ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா அதாவது டார்கெட் ஆடியன்ஸ் மேபி அவங்க இங்கிலீஷில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நேம் சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை தமிழ் பீப்புளை டார்கெட் பண்ணுறீங்கன்னா தமிழ் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேம் சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி மேக்கிங்கிறது தான் நம்மளுடைய நீஷ் ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி நாம் ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம் அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா நேராக யூடியூப் பண்ணிட்டேன் ஸோ யூடியூப்பில் இங்கே பாருங்கள் எவர் கிரீன் மணின்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே என்னுடைய டாபிக் என்னது மணி ஓகேவா மணி மேக்கிங் அப்போ முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னா எவர் கிரீன் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இந்த நேமில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபில்டரில் போயிட்டு ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் சேனல் அப்படின்னு இருக்கு இல்லையா இது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெறும் இந்த நேமில் சேனல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது விசிபிள் ஆகும் இங்கே பாருங்கள் நான் போட்டதுக்கப்புறமேட்டு எவர் கிரீனுங்கிற பேர் இருக்குது இல்லை மணிங்கிற பேர் கூட இருக்கும் ஆனால் ரெண்டு சேர்த்தன மாதிரி நிறைய பேர்கிட்ட இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால் இந்த நேமை வந்து நான் ஃபைனல் பண்ணிக்குவேன் ஓகேங்களா இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏர்ன் மணி 100,000 அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ ஏர்ன் மணிங்கிறது நார்மலாக எல்லாருமே வச்சுருப்பாங்க கூடவே வந்து 100,000 அப்படிங்கிற ஒரு டார்கெட் மாதிரி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நான் நினச்ச மாதிரி ஏர்ன் மணி 100,000 இல்லை ஸோ இந்த நேமை கூட நான் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய சேனலுக்கு நேமை ஃபைனல் பண்ணியாச்சு நம்பர் 4 நாம் சூஸ் பண்ணியிருக்க இந்த சேனலோட நேம்க்கு ஏற்ற மாதிரி தான் இமெயில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும் ஸோ ஜிமெயிலுக்கு வந்துட்டேன் ஜிமெயிலில் உள்ளே வந்துட்டு நான் கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன் சரி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் நான் பர்சனல் யூஸுங்கிறத நான் கொடுத்துட்டு உள்ளே போகிறேன் ஜஸ்ட் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்பாங்க இதெல்லாம் கொடுத்துருங்க ஜஸ்ட் என்டர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் ஓகே ஸோ ஒரு வழியாக நாம் நினச்ச இந்த நேம்லேயே ஒரு இமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் ஸோ அதே நேமில் ப்ரௌசரும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் தனியாக இதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் கீழே மறக்காமல் யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டெப் நம்பர் 5 இப்போ நாம் டிசைட் பண்ண இந்த நேமில் யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம் கூகுளுக்கு வந்துருங்க யூடியூப்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் இதை நீங்கள் டைரெக்டாக வாட்ச் அவுட் பண்ணலாம் எல்லாமே பட் இந்த இடத்துல மேலே பாருங்கள் இதை கிளிக் பண்ணி இங்கே க்ரியேட்டிவ் சேனல்னு இருக்கா ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நேம் கேட்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் நேம் அண்ட் ஹேண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட் எவர் கிரீன் மணி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி எவர் கிரீன் மணிங்கிற நேமில் வேறு யார்ட்டுமே சேனல் நேம் இல்லைங்கிறதுனால தான் இந்த ஹேண்டில் அட்டுன்னு சொல்லி வரும்போது இந்த கூடவே 1, 2, 3, 75 இந்த மாதிரி எந்த ஒரு நேம் நம்பர் எதுவுமே வரவே இல்லை ஓகேங்களா ஸோ அதனால தான் சொன்னேன் யூனிக்கான நேமில் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கன்னு ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் மணிங்கிறது எதுவுமே இல்லை ஸோ நான் க்ரியேட்டிவ் சேனல்னு சொல்லி கொடுக்குறேன் ஒருவேளை நீங்கள் எதோ மாடிஃபை பண்ணுன்னு நினச்சிங்கன்னா கூட இந்த இடத்துல மாடிஃபை பண்ணிக்கலாம்
ஓகே அப்லோட் பிக்சரை வந்து நான் லேட்டராக கொடுக்குறேன், இப்போ கிரியேட்டிவ் சேனல் கொடுக்குறேன். இப்போ நம்மளுடைய சேனல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்டெப் நம்பர் 6. ஸோ இப்போ கிரியேட் பண்ண இந்த சேனலை நாம் ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ் பண்ணணும். எடுத்த உடனே வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு அழகான லோகோ கிரியேட் பண்ணணும். அப்புறம் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு தேவையான பேனர் இமேஜஸ் கிரியேட் பண்ணணும். அப்புறம் இந்த சேனலை பற்றி அபோட்டர்ஸ்ன்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அதில் சில கீவேர்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும். உங்கள் சேனலுக்கு ஏற்ற மாதிரி லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்குது கேன்வா. ஸோ கேன்வாவில் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் டெம்ப்ளேட்டில். மேலே பாருங்கள் லோகோன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக இந்த மாதிரி வரும். ஸோ கிரியேட்டிய பிளாங்க் லோகோ அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்படி இல்லைனாலும் ஆல்ரெடி இங்கே இருக்கிறது ஏதாவது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் பிளாங்க் லோகோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் எம்டியாக வந்திருக்கு. ஸோ இப்போ லோகோ எந்த மாதிரி கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் மணின்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் வெறும் இஎம் அப்படிங்கிற நேம் மட்டும் வச்சு போனோம்னு நினச்சேன்னா இங்கே பாருங்கள் எலிமெண்ட்ஸில் போயிட்டு கூட சிம்பிளாக இந்த இடத்துல இஎம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இஎம் பேஸ் பண்ணி இவங்களே வந்து சில லோகோஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஓன் எதாவது க்ரியேட் பண்ணி வச்சிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவர் கிரீன் மணிங்கிறதுக்காக இஎம்ஐ இப்படி வச்சு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் ப்ளே ஆப்ஷன் கொடுக்குறேன், ப்ளே பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய லோகோன்னு சொல்லி நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த இடத்துல கொடுத்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ பிஎன்ஜியை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். இதுதான் நம்மளுடைய லோகோ நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு தேவையான பேனர் வந்து நம்ம டிசைன் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேம் கேன்வாக்கு போயிடுவோம். ஸோ கேன்வாவில் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் பேனர்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா டெம்ப்ளேட் அவைலபிள் இருக்கும். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் பிளாங்காகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் பிளாங்கை கிளிக் பண்ணிட்டு நான் இதிலேருந்து ஒன்று க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல மணின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஏன்னா மணி பேஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல கொடுக்குறேன். ஆல்ரெடி இங்கே ஒரு டிசைன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஃபினான்ஷியல் திங்கிங் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ண எவர் கிரீன் மணி அப்படின்னு கொடுத்துட்டு நியூ வீடியோஸ் அப் எவ்ரி ஃப்ரைடேன்னு போட்டிருக்காங்க. நான் எவ்ரி டே. ஸோ இப்படி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் டெம்ப்ளேட்டே நிறையா அவைலபிள் இருக்கும். நீங்கள் இதில் போய் பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிக்குன்னு பார்த்துட்டு அதை கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய பேனர். ஸோ இது ஒரு இடையே ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு உள்ள வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. இதில் கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ கொடுத்த உடனே ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய லோகோ அப்லோட் பண்ண சொல்கிறாங்க, இந்த இடத்துல நம்மளுடைய பேனர் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ லோகோ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய லோகோவை இங்கே கொடுத்துட்டேன், பேனரும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய வீடியோ ரன் ஆகும்போது உங்களுடைய லோகோ விசிபிள் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக என்டையர் வீடியோன்னு கொடுங்க. இது கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பேனர் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். இந்த இடத்துல பாருங்கள் பப்ளிஷன் சொல்லி கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் நம்மளுடைய லோகோ பேனர் இமேஜஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய சேனல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னா இங்கே வியூ சேனல் இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகோ இங்கே வந்துருச்சு, ப்ளஸ் நம்மளுடைய பேனர் இங்கே தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அபோட்டஸ் அதாவது இங்கே பாருங்கள் அபோட்டுங்கிறத கிளிக் பண்ணால் இங்கே எதுவுமே தெரியல. ஸோ இந்த இடத்துல நம்ம நம்மளோட சேனல் பற்றின டீட்டெயில்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் இந்த சேனலை என்னெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதில் மேக்ஸிமம் உங்களுடைய கீவேர்டை பேஸ் பண்ணி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியில் போய் ஜஸ்ட் உங்களுடைய சேனல் நேமை கொடுத்து இதுக்கு ரிலவெண்டான கண்டென்ட் கொடுங்க சொல்லி கேட்டிங்கன்னா அபோட்டஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய அபோட்டஸ் வந்து நீங்கள் சாட் ஜிபிடியிலோ இல்லை ஓன் கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய நேம் இங்கே இருக்கும். நீங்கள் இதை எப்போ மாற்றிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேண்டில் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் எல்லாம் சர்ச் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய அபோட்டஸை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் நான் இது வந்து சாட் ஜிபிடியில் தான் ஜென்ரேட் பண்ணேன் இந்த கண்டென்ட்டை. லாங்குவேஜ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய சேனலோட லிங்க். இது தான் நீங்கள் மற்ற இடத்துல நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் லிங்க்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க் இல்லை சோசியல் மீடியா லிங்க் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுங்க. இந்த இமெயில் அட்ரஸ் இந்த சேனலுக்கு ரிலவெண்டான இமெயில் அட்ரஸாக இருந்துச்சுன்னா யாராவது ஸ்பான்சர் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா டேரெக்டாக இந்த இமெயில் அட்ரஸும் காண்டாக்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் இந்த இடத்துல பப்ளிஷிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஸோ இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் எந்த கண்ட்ரி பேஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. யூஎஸ்னாலும் யூஎஸ்லேயே கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் கரன்சி என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் இந்தியன் ருபீன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது
அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஆடியன்ஸ் எல்லாமே வீடியோ சர்ச் பண்ணும்போது உங்களுடைய வீடியோஸ் சீக்கிரமாக யூடியூப்பில் ரேங்க் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதாவது உங்களுடைய நீஷ்க்கு ஏற்ற மாதிரி கீவேர்டெலாம் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த கீவேர்டு நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறது எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கவே இருக்குது நம்மளுடைய எஸ்யூ டூல்ஸ் தமிழ் .com அப்படிங்கிற நம்மளுடைய சைட்டு தான், இது ஃப்ரீ தான். ஸோ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் மணி ஆன்லைன் இல்லை மணி மேக்கிங் ஆன்லைன் இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இது என்னுடைய கீவேர்டு ஒன்று கொடுத்துட்டேன்னா, ஸோ இதை பேஸ் பண்ணி நிறையா ஹேஷ்டாக்ஸ் வரும். ஸோ இந்த ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, டேரெக்டாக காப்பி பண்ணி நம்மளுடைய கீவேர்ட்ஸை அங்கே பேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளது என்னது எவர் கிரீன் மணி, மறக்காமல் நம்மளோட சேனல் நேம் இதில் வரணும், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் தேவைப்பட்ட அட்டு கூட யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள், எவர் கிரீன் மணி அப்படிங்கிற இந்த மாதிரி அட் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜென்ரலாக வரக்கூடிய டேக் கீவேர்டுக்குலையும் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 500 கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட். இது எல்லாமே வந்து நீங்கள் சும்மா சும்மா மாற்றக்கூடாது, அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். பட் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி கொடுத்ததை நினச்சிக்கோங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து ஐ வாண்ட் டு ரிவ்யூ திஸ் செட்டிங்ஸ் ஃபார் எவ்ரி வீடியோ, நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கு வந்து இந்த செட்டிங்ஸை போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை கொடுத்துருங்க, அதுதான் பெட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்ஸோட அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணுங்கிற அவசியம் இப்போ தேவையில்லை நமக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கீழே வாங்க கிளிப்ஸ், அலோ வியூவர்ஸ் டு கிளிப் மை கண்டென்ட். இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா மற்ற வியூவர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு போய் கிளிப்பாக யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க, இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த கிளிப்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து எலிஜிபிள் கொடுத்துட்டிங்கன்னா பெட்டர், உங்களுடைய சேனல் வந்து யூடியூப்பில் எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இது மட்டும் தான் எனேபிள் இருக்குது. ஸோ ரெண்டாவது இது எனேபிள் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு கிடைக்குன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் 15 minutes மேலே வீடியோஸ் போகிறதா இருந்தாலும், இல்லை நீங்கள் உங்களுடைய சொந்தமான தம்ப்னையில் நீங்கள் லோட் பண்ணுறதா இருந்தாலும், அடுத்தது லைவ் ஸ்ட்ரீம் போடுறதா இருந்தாலும், கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணணும். ஸோ மறக்காமல் இதை ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ இதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்லோட் டீஃபால்ட்ஸ்னு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் நம்ம டைட்டில் கொடுப்போம், டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம், அப்புறம் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படிங்கிறது, விசிபிலிட்டி யார் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு டைமே நம்ம போய் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, அதை வந்து அப்படி செய்கிறதுக்கு பதிலாக டீஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஜஸ்ட் டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற சில விஷயங்கள் மட்டும் மாற்றினா போதும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்துகிட்டே இருக்கும். ஸோ பெட்டர் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படிம்பாங்க. இதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணி வச்சுருங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அலோ ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் அண்ட் கீ மூமெண்ட்ஸ் நீங்கள் இங்கிலீஷில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்துடும். லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ், இது அப்படியே விட்டுருங்க. கேட்டகரி வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி கேட்டகரியை சேஞ்ச் பண்ணக்கூடாது, உங்களுடைய சேனலுக்குன்னு ஒரே ஒரு கேட்டகரியை ஃபைனல் பண்ணிக்கோங்க. ஸோ என்னைக்கிட்ட நீங்கள் எஜுகேஷன் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா பீப்பிள் அண்ட் பிளாக்ஸ் கொடுங்க, அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதில் மட்டும் சூஸ் பண்ணிட்டாங்க பெட்டர். நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா பீப்பிள் அண்ட் பிளாக்ஸ்னு சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வீடியோ லாங்குவேஜ் நீங்கள் ஃபாரினர் மட்டுமே டிபெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அது இங்கிலீஷுங்கிறத கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா தமிழ்னா தமிழ் சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய லாங்குவேஜ் கொடுத்ததுக்கப்புறம் கேப்ஷன் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அண்ட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்கிற இந்த இடத்துல அலோ ஆல் கமெண்ட்ஸ்னா நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணும்போது நிறைய பேரால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல மறக்காமல் இன்க்ரீஸ் ஸ்ட்ரிக்ட்னஸ் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து முக்கியமான வார்த்தையெல்லாம் ஹைட் பண்ணிட்டு தான் மீதி வரும். ஸோ அது எப்படிங்கிறது லேட்டாக உங்களுக்கு தெரிய வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோ ஹவு மெனி வியூவர்ஸ் லைக்ஸ் திஸ் வீடியோ, அதாவது மற்றவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் வந்து இந்த வீடியோ லைக் பண்ணியிருக்காங்க இல்லை அப்படிங்கிறது தெரியணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை வந்து அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பர்மிஷன், கம்யூனிட்டி அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்ஷன்ஸே கிடையாது, இது இப்போ நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனாலே நான் வந்து சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய சேனலை ஃபுல்லாகவே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. ஸ்டெப் நம்பர் 7, நம்ம நம்மளுடைய சேனலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் இதில் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோ எந்த மாதிரி வீடியோவாக இருக்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். காரணம் என்னென்னா, இந்த வீடியோ பேஸ் பண்ணி தான் உங்கள் எல்லாருக்குமே சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கண்டென்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய காம்படிட்டர்லாம் எந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அதில் எது நல்லா ரன் ஆகிருக்குங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள்ஸோட நம்மளுடைய நேஷன் அது மேக் மணி ஆன்லைன், அதை அப்படியே யூடியூப்பில் போடுறேன் மேக் மணி ஆன்லைன். இதில் நிறைய பேர் வந்திருக்காங்க, இவங்க எல்லாருமே நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் தான். ஸோ இதில் நமக்கு பிடிச்ச ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணி, ஸோ அவருடைய சேனலுக்கு உள்ளே போய் அதில் பாப்புலர் வீடியோஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இவருடைய சேனலில் அதிகமாக ஓடி இருக்க வீடியோ என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து மக்கள் அதிகமாக விருப்பப்பட்டிருக்காங்க, அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க தெரிஞ்சு. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இவர் வந்து என்ன கொடுத்துருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை விட பெஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் ஸ்மார்ட்டாகவும் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சோம்னா அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கண்டென்ட். ஸ்டெப் நம்பர்
கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ஆன்லைனில் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணிக்கங்க, அப்படி இல்லைனாலும் ஃபில்மோரா யூஸ் பண்ணிக்கங்க. ஃபில்மோரா லைசன்ஸ் வேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ நம்மளுடைய வீடியோ நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக நமக்கு என்னென்ன தேவை, நமக்கு பேக்ரவுண்ட் வீடியோஸ் தேவை, அப்புறம் வாய்ஸ் தேவை, மூணாவது என்ன இதுக்கு தேவையான ஆடியோ. ஸோ இந்த மூணையும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைனல் பண்ணும். ஸோ நமக்கு தேவையான இமேஜஸோ இல்லை பேக்ரவுண்ட் வீடியோஸ் நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்குது, கூகுளில் போயிட்டு pixels.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இது பாருங்கள் pixels.com, இது எல்லாமே ஃப்ரீ இமேஜஸ் தான், ஃப்ரீ வீடியோஸ். நீங்கள் எங்கேருந்தே எடுத்துக்கலாம் உங்களுடைய நீஷ்க்கு ஏற்ற மாதிரி, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பிக்ஸா பே அப்படிங்கிற இந்த சைட்லையும் போனீங்கன்னா உங்களுடைய நீஷ்க்கு என்னவோ அதை போட்டு இந்த இடத்துல சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் சைன் கூட பண்ண தேவையில்ல. ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா வீடியோஸ்லாம் வரும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக நம்மளுடைய கேன்வாவில் உள்ளே வந்துருங்க. ஸோ கேன்வாவில் உள்ளே வந்ததுக்கப்புறம் யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், இங்கே கிரியேட்டிவ் பிளாங்க் யூடியூப் வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நீஷ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த எலிமெண்ட்ஸுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மணி மேக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு ரிலவெண்டான நிறைய வீடியோஸ் வருது. ஸோ இதை வேணும் அப்படின்னு சொன்னால் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும், இதை ரைட் கிளிக் பண்ணி செட் வீடியோ ஆஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்துடும். ஸோ வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வருது. ஸோ இதுக்கு தேவையானது அதாவது வீடியோ கிடச்சிச்சு, இதுக்கு தேவையான வாய்ஸ் வேணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடியோ பேக்ரவுண்ட் வேணும். ஸோ ஃப்ரீ ஆடியோக்கு நீங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஆடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்களோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக டவுன்லோட் ஆயிரும். இந்த ஆடியோ நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூஸும் கிடையாது. நெக்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஓன் வாய்ஸை கொடுக்குறீங்கன்னா தாராளமாக கொடுங்க, அதுதான் பெட்டர். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஏஐ வாய்ஸை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஓன் வாய்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது, ஏஐ வாய்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அது லோ பட்ஜெட்டில் எப்படி கிரியேட் பண்ணுறது, இது மூலிமா எப்படி மானிட்டைசேஷன் ஆகுமா இல்லையாங்கிறதுக்காக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், மறக்காம இதை செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ ஒன்ஸ் நம்மளுடைய வீடியோ, நம்மளுடைய ஆடியோ, நம்மளுடைய அப்புறம் வாய்ஸ் இது மூணையும் நம்ம கொடுத்ததுக்கப்புறமேட்டு நம்மளுடைய வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேன்வாவில் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதில் MP4-ஐ கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டெப் நம்பர் 9, நாம் டவுன்லோட் பண்ணியிருக்க இந்த வீடியோவை நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதும் மேலே பாருங்கள் இந்த இடத்துல கிரியேட்னு ஒரு ஐக்கான் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல செலக்ட் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதில் தான் வந்து நம்மளுடைய ஃபைல், நம்மளுடைய வீடியோ இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து ட்ராக் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் மட்டும் போதாது, நம்மளோட வீடியோ வைரல் ஆகணும்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ப்ராப்பராக ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய வீடியோஸ்க்கு வியூஸ் நிறைய வரும், ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ அது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா seotoolstamil.com, இது எங்களுடைய வெப்சைட்டு தான், ஓகேவா? இதில் உள்ள போகிறது ஃப்ரீ தான். ஸோ உள்ள வந்துட்டிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் யூடியூப்க்கு தேவையான டைட்டில், யூடியூப் டைட்டில் ஜென்ரேட்டர், இது கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வேணும், யூடியூப் டேக் ஜென்ரேட்டர் வேணுமா? ஸோ யூடியூப் டேக் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹேஷ்டாக் ஜென்ரேட்டர் இருக்கா. ஸோ இந்த மூணையும் வச்சே நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் ஃபுல்ஃபில் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூடியூப் டைட்டில் ஜென்ரேட்டரில் உள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த பேஸ் பண்ணி எந்த டாபிக் பேஸ் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணமோ அந்த டாப்பிக்கை இந்த இடத்துல போடணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ மணி மேக்கிங் ஆன்லைன் அப்படின்னா மணி மேக்கிங் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துட்டு யூஎஸ் கண்ட்ரினா யூஎஸ் கண்ட்ரி கொடுத்துட்டு ஜெனரேட்னு சொல்லி கொடுத்தோம்னா ஸோ இதை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் யார் யாரெல்லாம் கிரியேட் பண்ணாங்க அவங்களோட டைட்டில் வரும். ஸோ இந்த டைட்டில் எல்லாத்தையுமே எடுத்து யூனிக் டைட்டிலும் மாற்றி நாம் ஒரு டைட்டில் கிரியேட் பண்ணோம். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ண போனால் இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த டைட்டில் நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். பட் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, ரெண்டு மூணு டைட்டில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைட்டிலும் உள்ளே வந்திருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா இன் திஸ் வீடியோஸ் அபவுட் அப்படின்னு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கீவேர்டு ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணி அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணும். ஸோ கீவேர்டுக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, டேக் தான் கீவேர்டுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய டாபிக் என்னது, மணி மேக்கிங் ஆன்லைன் அப்படிங்கிறத கொடுத்து ஜென்ரேட் பண்ணனா நிறைய கீவேர்ட்ஸ் வரும். ஸோ இந்த கீவேர்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒன் பை ஒன் நான் என்ன பண்ண போகிறேன்னா எடுத்துகிட்டு போய் சாட் ஜிபிடியில் கொடுத்து இந்த கீவேர்டை பேஸ் பண்ணி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுனா அது கொடுக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி நேராக என்ன பண்ணுவேன் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிடுவேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், தம்ப்னெயில். தம்ப்னெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு வேறு எங்கேயுமே போக தேவையில்லை, இருக்கவே இருக்குது நம்மளுடைய கேன்வா தான். ஸோ அதுலேயே உள்ள வந்துட்டிங்க அப்படின்னா டெம்ப்ளேட்லேயே பார்த்தீங்கன்னா தம்ப்னெயில் சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட் அவைலபிள் இருக்கும். ஸோ இதில் எது உங்களுக்கு பிடிச்சிக்கோ தாராளமாக இதை கிளிக் பண்ணி உங்களோட தம்ப்னெயில் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ தம்ப்னெயில் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கிட்ஸ் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்னு கொடுக்க மறந்துடாதீங்க. பட் ஜென்ரலாக நம்ம கொடுக்குறது எல்லாமே நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸுங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே வாங்க. அப்படியே பெய்டு ப்ரொமோஷன் இருந்தால் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம், அப்புறம் எதுவும் இல்லை.
அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அலோ ஆட்டோமேட்டிக் பிளேசஸ் இதெல்லாம் இருக்கட்டும். டேகுங்கிற இந்த இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ண பார்த்தோம்னா, நம்மளுடைய எஸ்யூ டூல்ஸ் தமிழ் டாட் காமில் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்க டேகுங்க இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் காப்பி பண்ணி அப்படியே கொண்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருந்தோம், அதனால் அப்படியே வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு இந்த கேட்டகரியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் அலோ வீடியோ அண்ட் ஆடியோ ரீமிக்ஸிங் மற்றங்களை யாராவது நீங்கள் அலோ பண்ண நினச்சிங்கன்னா கொடுக்கலாம், இல்லைனா டோன்ட் அலோ ரீமிக்ஸிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோ ஹவு மெனி வியூவர்ஸ் அண்ட் லைக் திஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் கார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அதாவது இன்னும் நிறைய வீடியோஸ் வச்சிங்கன்னா மற்ற வீடியோஸையும் நீங்கள் இதிலேருந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அது கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. இந்த இடத்துல ப்ரைவேட் அப்படின்னா இதை நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். அன்லிஸ்டட் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த லிங்க்கை அன்லிஸ்டடில் வச்சு இந்த லிங்க் யார்ட்டு இருக்கோ அவங்க எல்லாருமே பார்க்கலாம். பப்ளிக் அப்படின்னா இமீடியட்டாகவே நீங்கள் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல பப்ளிக் கொடுங்க. இல்லை நீங்கள் ஒரே டைமில் அஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கெடியூல் கொடுத்துட்டு இந்த வீடியோ நாளைக்கு இந்த டைமில் அப்லோட் ஆன போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு ஸ்கெடியூல் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அது பப்ளிஷ் ஆகிடும். இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சேவ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ ஒரு வழியாக நம்ம நம்மளுடைய ஃபஸ்ட் வீடியோ அதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு, யூடியூப்லேயும் எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வந்துட்டாங்க. ஸோ இதோட நம்மளோட வேலை முடிஞ்சிச்சா, இதுக்கப்புறம் யூடியூப் தான் பார்த்துக்குவானான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப தப்பு. ஸ்டெப் நம்பர் 10 ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்மளுடைய பங்குக்கு நாமளும் நம்மளோட வீடியோவை நிறைய இடத்துல ஷேர் பண்ணணும். ஸோ ஷேர் பண்ண வேண்டிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா மெயினாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம், இல்லை குரலில் ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நிறைய ஃபாரம் சைட்ஸ்லாம் இருக்குது, இந்த இடத்துல ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பிளாகிங் வெப்சைட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய வீடியோஸ் நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் அவுட் ஆனிச்சுன்னா தாராளமாக யூடியூப்பும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்திருக்கும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போனஸ் அண்ட் டிப்ஸ் பாயிண்ட். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோ நிறைய பேர் அப்லோட் பண்ணுவாங்க இல்லையா, ஆனால் இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது, நாம் எப்படி நான் சொன்ன மாதிரி $500 ஏர்னிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த டிப்ஸை ஃபுல்லாக கேட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டோன்னே அந்த வீடியோக்கு வியூஸ் வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். பட் வியூஸ் வருதோ இல்லையோ நாம் என்ன பண்ணோம்னா 45 days 45 videos மினிமம் நீங்கள் ஒரே நீஷ் எந்த நீஷ்க்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும் அதை மட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் அப்லோட் பண்ணாதான் இதை புரிஞ்சுக்கிட்டு யூடியூப்காரன் ஓகே இந்த சேனல் இந்த நீஷ் ரிலவெண்டானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோஸ் அவன் இல்லை நிறைய பேருக்கு வந்து அவன் ப்ரொமோட் பண்ணுவான். ஸோ அதனால் மறக்காமல் 45 videos க்ரியேட் பண்ணுங்கள். வியூஸ் வரதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம், கண்டிப்பாக உங்களுடைய வீடியோஸ்க்கு வியூஸ் நல்லாவே வரும். எப்போ வேணாலும் நடக்கலாம், மேபி ஃபஸ்ட் வீடியோவில் வரலாம், இல்லை 10th video வரலாம், ஏன் 40th video கூட வரலாம். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் மெயினான பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணணும். பட் ஷேர் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு இவங்களுக்கே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இவங்க யாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க, இவங்க யாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லாதீங்க. ஏன்னா இவங்க எல்லாமே உங்களுக்காக ஒரு வீடியோ பார்ப்பாங்க, ரெண்டாவது வீடியோ பார்ப்பாங்க, இவங்களால தான் உங்களுடைய வீடியோவே மெயினாக வைரல் ஆகாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய வீடியோ அவங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருந்தால் மட்டும் தான் பார்ப்பாங்க, இல்லைனா உங்களுக்காக ஃபஸ்ட் வீடியோ மட்டும் தான் பார்த்துருப்பாங்க, ரெண்டாவது வீடியோ பார்க்க மாட்டாங்க. இதனால பவுன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக உங்களுடைய வீடியோஸ்லாம் கீழே சீக்கிரமாக டவுன் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் செய்யாதீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போட்ட உடனே நம்மளுடைய டார்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லாத்தையும் தாண்டி ஃபஸ்ட் 1000 subscribers வரதுக்கான விஷயத்தை தான் நம்ம எல்லாமே செய்யணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் நம்ம ஸ்டார்டிங்லேயும் சரி அங்கங்கே அப்புறம் வீடியோட எண்டிங்லேயும் சரி நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலை ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் சொல்லுங்கள். இதை சொன்னீங்கன்னா தான் கண்டிப்பாக இங்கே பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்ட மட்டும்தான் உங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்த மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கங்க. உங்களுடைய டார்கெட் எல்லாமே 1000 subscribers தான். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணவொடனே உங்களுடைய வியூஸ்க்கோ உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மற்றங்களோட யூடியூப் சேனலை போயிட்டு கமெண்டில் உங்களுடைய சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணுறது ரொம்ப 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 தப்பு. அப்படி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக யூடியூபே உங்களுடைய சேனலை வந்து பேன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மற்றங்களுடைய சேனலில் போயிட்டு இல்லை கமெண்ட்டில் போயிட்டு என்ன பண்ணலாம்னா சப் ஃபார் சப் அப்படிங்கிற இந்த வார்த்தை கூட யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே மிகப்பெரிய தப்பு, அதுவுமே பண்ணிடாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இதே மாதிரி நியூஸில் இருக்கிற சேனலில் போயிட்டு கீழே கமெண்டில் அவங்களுடைய சேனல் வீடியோஸ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்கிறத நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது உங்களுடைய கமெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா தாராளமாக உங்களுடைய சேனலை வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இதுதான் வந்து ப்ரொஃபஷனலான வே, ப்ராப்பரான வே. ஓகேங்களா? ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் அவங்கள டம்ப் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் உங்களே நீங்கள் டவுன் பண்ணிடாதீங்க. ஸோ நான் சொன்ன இந்த மெத்தட் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும். இதை எப்படிப்பா நான் 3 times இன்க்ரீஸ் பண்ணுறது, 5 times நம்மளோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது, ஹைசிபிஸ்னா என்ன, ஹைசிபிஎம்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுடைய ஒரு வீடியோவோட வியூஸ் கம்மியாக இருந்தாலுமே ஏர்னிங்ஸ் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதை பாருங்கள்.